ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு என்னென்ன பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கிறது ரெண்டு ரெசிபியுமே கிட்ஸோட ஃபேவரேட். வாங்க, என்ன பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணியிருக்கேன், எப்படி பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் கேக் மிக்ஸை எடுத்து வச்சுருக்கேன். இது ஆகாஷ் ஷாப்பிங் போகும்போது வாங்கியிருக்கான், ப்ரிப்பேர் பண்ணி கேட்டிருக்கான். ஸோ இதை நான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். இந்த மிக்ஸில் இருந்து ஒரு கப் அளவை பவுலில் சேர்த்துருக்கேன். இது கூடவே தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இது எப்படி பண்ணணும், மிக்ஸ் பண்ணணுங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பாக்ஸ்லேயே எப்படி மிக்ஸ் பண்ணணும் எல்லா ஷெடியூலும் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லை, இதே மாதிரி வேறு ரெசிபிகள் ரெடி பண்ணுறதுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே பிராண்டில் பேன் கேக் மிக்ஸ் மாதிரியே வேறு மிக்ஸுகளும் இருக்குது. ப்ரௌனி மிக்ஸ் இருக்குது, வெனிலா கேக் மிக்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் இன்றைக்கி இதை டேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை பேன் கேக்காக ஊற்றிடலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு கரண்டி எடுத்து விரிக்க வேண்டாம், அப்படியே குழி போல் விட்டால் போதும். ஒரு 2 or 3 minutes நல்ல பபுள்ஸ் வந்து அடங்கின மாதிரி இருக்கும். சைடு விளிம்பு ஃபுல்லுமே கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும், அந்த சமயத்தில் நம்ம மாற்றி போட்டுடலாம். இன்னொரு சைடும் நல்லா குக் ஆனதும் வெளியில் எடுத்துருதேன். இப்போ நெக்ஸ்ட்டும் அடுத்தது விட்டுருதேன். ஒவ்வொரு வாட்டியும் ஆயில் விடணுங்க அவசியம் இல்லை, இருக்க ஆயிலே சூப்பராக குக் ஆகும். இப்போ சூப்பராக பேன் கேக்குகள் எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ இதை பேக் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். பேக் பண்ணுறதுக்காக அப்படியே பாக்ஸில் போட முடியாது, அதுக்காக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டுறேன். கிட்ஸை எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். இப்போ ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற பேன் கேக்குகளை பாக்ஸில் பேக் பண்ணிடுறேன். பேன் கேக்கில் லைட்டாக இனிப்பு கம்மியாக இருக்கும், அப்போ அதில் தொட்டு சாப்பிட்றதுக்காக தேன் சேர்த்துக்குவாங்க. நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக தேன் சேர்க்காமல் ஹெர்ச்சி சிரப்பில் கேரமல் ஃப்ளேவர் எடுத்துருக்கோம். இது கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதையும் சேர்த்து என்ஜாய் பண்ணிட்டும் பேக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸோட இன்னொரு ஃப்ளேவரேட் கார்ன் தான். இதை நல்லா தோடெல்லாம் எடுத்துட்டு நல்லா பாயில் பண்ணி பாக்ஸில் பேக் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணியிருக்கிற கானை ரெண்டாக கட் பண்ணி அதை குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே அவியிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு 2 or 3 whistles வச்சு எடுத்தால் போதும். இப்போ நல்லா சுட சுட கானை ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இது இப்போ நல்லா கூல்டவுன் ஆகட்டும். கூல்டவுன் ஆனதுமே ஊதுத்த ஆரம்பிச்சிட்டேன். இதில் ஒரு சிம்பிள் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒன்று ஒன்றா ஊதுத்தது ரொம்ப நேரம் டைம் இருக்கும், அதுக்காக ஃபுல் பர்ஃபெக்டாகவும் இருக்கணும். ஸோ இந்த நேருக்கு ஒரு லைனுக்கு மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ளதை கத்தி வச்சு இதே மாதிரி நேர் நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்டுகள் இருக்குது. நம்ம ஹோமில் சிம்பிளாக யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் மெத்தடு. இதே மெத்தட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி ஊதித்து எடுத்துருதேன். இப்போ சூப்பராக கார்ன் ரெடி. இதை இப்போ பேக் பண்ணிடுறேன். இன்றைக்கி பிளெயினாக தான் பேக் பண்ண போகிறேன். கிட்ஸ் ரெண்டு பேரோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லையும் இதை ஃபில் பண்ணுறேன். இது கூட கொஞ்சம் பெப்பரும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இன்றைக்கி பிளெயினாக தான் கொடுக்குறேன் நான். ஸோ இன்றைக்கான ஸ்நாக்ஸ் பர்ஃபெக்டாக ரெடி ஆகியாச்சு. கிட்ஸ் இன்றைக்கி எலி ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் மழை கிளைமேட்டாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஜூஸ் எதுவுமே கிட்ஸுக்கு நான் பேக் பண்ணலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் கிட்ஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க, சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறாங்களோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மீட் பண்ணுறேன். பாய்.